அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நவராத்திரி 4 நாள் வராகி எண்ணெய் வழிபாடு எளிமையான முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். புதன்கிழமை நவராத்திரி 4 நாள் கொண்டாட்டம். இந்த நாள் வந்து வழிபாடு நமக்கு பொன்னும் பொருளும் சேரும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், அற்புதமான நாள் வழிபாடு தான் இந்த 4 நாள் வழிபாடு. வராகி எண்ணெய்க்கு நெய் தீபம் முடிந்தால் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. பச்சை பயறு வந்து ஒரு தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சிங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து படிப்புலேயே நல்லா சிறப்பாக வருவாங்க, வீட்டில் வந்து பொண்ணும் பொருளும் சேரும். நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. வராகி அன்னைக்கு மலர்கள் வந்து முல்லைப்பூ, செம்பருத்திப்பூ, சாமந்திப்பூ. உங்களுக்கு கிடைக்கின்ற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நெய்வீத்தியமாக நீங்கள் வந்து பால் பழம் வைத்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் வந்து ஏதாவது சாதம் வைத்துக்கொள்ளலாம், வெண்பொங்கல் இந்த மாதிரி கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் எளிமையான முறையில். இல்லைன்னா பச்சை பயிர் கூட நீங்கள் அவிச்சு கூட வராகி அன்னைக்கு அதை நைவேத்தியமாக வைக்கலாம். வைத்து நீங்கள் எல்லாமே பிரசாதமாக அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அர்ச்சனை வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது மலர்கள் உதிரிப்பூக்களால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நாணயத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம். காயத்ரி மந்திரமோ அல்லது வராகியம்மனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இது வந்து எளிமையான முறையில் வழிபாடு செய்வாங்க. தினமும் அன்றாட வராகி எண்ணெய் படமோ சிலையோ இருக்குது அப்படி இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நிறங்கள் வந்து மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிறம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும், வராகி எண்ணெய் அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் 9 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும். 9 நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். உங்களால் முடிந்தால் துளசி இலை வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏலக்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன்கிழமை அன்று நமக்கு பொண்ணும் பொருளும் சேர்வதற்கு நீங்கள் வந்து அந்த நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏலக்காவது நீங்கள் போட்டால் போதும், ஒரு ஏலக்காய் போட்டு தீபம் ஏற்றுங்க. துளசி கிடைச்சா துளசியால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.